மலக்குமார்களுடைய அந்த சூப்ப செய்தியுடன் அவருடைய உயிர் பிரியும். கெட்டவர்களாக இருந்தால் மலக்குமார்களுடைய மிக பயங்கரமான எச்சரிக்கையுடன் அவருடைய உயிர் பிரிந்துவிடும். அதற்கு தூதுவாகத்தான் அவருடன் கபரில் நடக்கப்படும். நல்லவராக இருந்தால் நல்ல விதத்தில், கெட்டவராக இருந்தால் கெட்ட விதத்தில், அதற்கு பின்னால் மீண்டும் அவரை எழுப்பக்கூடிய வேலையிலேயும் அந்த இரண்டு விதங்களில்தான் அவருடன் நடந்து கொள்ளப்படும். கெட்டவராக இருந்தால் இரண்டாவது சூர் ஊதப்பட்டவுடன் அனைத்து மக்கள்களும் தன்னுடைய மன்னரைகளிலிருந்து எழும்புவார்கள். அந்த கெட்டவன் என்ன சொல்வான்? சூரா யாசின் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், إلى ربهم ينسلون قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا இரண்டாவது சூர் ஊதப்பட்டுவிட்டது என்று சொன்னால் மன்னரைகளிலிருந்து அவர்கள் எழுந்து அன்போ பரிதாபம், நமக்கு ஏற்பட்ட நஷ்டமே, நமக்கு ஏற்பட்ட கைசேதமே, எங்களுடைய தூக்கத்திலிருந்து எங்களை எழுப்பாட்டியது யார் என்ற அந்த அவல குரலுடன் தான் மன்னரைகளை விட்டு வெளியிலே வருவார்கள். அதற்கு மாற்றமாக நல்லவர்களாக இருந்தால் அல்லாஹ் கூறுகின்றான், லா யஹ்ஸுனுஹுமுல் ஃபஸஅல் அக்பர் வதத்லக்காஹுமுல் மலாஇகா. அந்த பயங்கரமான கயாமத்தினுடைய திடுக்கம், அந்த பதட்டம் அவர்களுக்கு எந்த கவலையையும் கொடுக்காது. மாற்றமாக மலக்குமார்கள் அவர்களை வரவேற்பார்கள். அவர்களை சுமந்து செல்வதற்காக வேண்டி வேலை ஒட்டகங்கள் அவர்களுக்கு முன்னால் குழு வந்து நிறுத்தாட்டப்படும். அந்த ஒட்டகத்தின் மேலால் அலைஹாலி ஹாலு சஹப் தங்க விரிப்புகள் விரிக்கப்பட்டிருக்கும். அந்த ஒட்டகத்திற்கு மேலால் இவர் ஏறுவார். ஏறி அந்த சுவர்க்கத்தின் பக்கம் மலக்குமார்கள் இவர்களை அழைத்துக் கொண்டு செல்வார்கள். இவ்வளவு வேகமாக அவைகள் செல்லும் என்று சொன்னால், அந்த குதிரைகள், அந்த வில்லை குதிரைகள் எவ்வளவு வேகமாக செல்லும் என்றால், ஒரு மனிதனுடைய கண் பார்வை படக்கூடிய இடத்தில் தான் அந்த குதிரை ஒரே ஒரு எட்டை எடுத்து வைக்கும். அந்த அளவுக்கு இந்த நல்லடியாரை அந்த குதிரை சுமந்து கொண்டு செல்லும். சுவர்க்கத்துடைய பாதைக்கு முன்னால், சுவர்க்கத்துடைய மாளிகைக்கு முன்னால் பல இலட்சம் மைல்களுக்கு அப்பால் சுவர்க்கம் இருக்கின்றது. ஆனால் சுவர்க்கத்துடைய வாடையை அவன் நுகர்ந்து கொண்டே செல்வார். நபியர்கள் சொன்னார்கள், நூறு வருடம் ஒரு ஆள் நடந்து செல்லக்கூடிய தொலை தூரத்திற்கு முன்னாலேயே அந்த சுவர்க்கத்துடைய வாடையை நுகர ஆரம்பித்து விடுவார். நூறு வருடம் ஒரு மனிதன் நடக்கக்கூடிய தொலை தூரம் சாதாரணமான தூரம் அல்ல. இந்த உலகத்தை விட, இந்த ஐந்து ஆறு கண்டங்கள் கொண்ட இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை விட பெரியது. உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஒரு ஆள் வலிமையாக நடக்கின்றார், அவர் ஓய்வெடுத்தெடுத்து நடக்குகின்றார் என்றால் ஒரு நாளைக்கு 16 மைல் அவரால் நடக்க முடியும். ஒரு நாளைக்கு 16 மைல் என்று சொன்னால் ஒரு வருடத்திற்கு 5840 மைல்களை கடப்பார். ஒரு வருடத்திற்கு 5840 மைல்கள், 40 வருடத்திற்கு 2,33,600 மைல்கள், 100 வருடத்திற்கு 2,33,60,000 மைல்களை ஒரு வருடத்தில் ஒரு கடப்பார். இந்த 2,33,60,000 மைல்களுக்கு முன்னாலே சுவர்க்கத்துடைய வாடை வீசுகின்றது என்றால் மனிதனுடைய அறிவுக்கு படுமா? உலகத்தில் உள்ள எவ்வளவு பல கோடி பொறுமதியான ஒரு வாசனை திருவியாளர்களாக இருந்தாலும் சரி, வேணுமென்றால் ஒரு 100 அடி அல்லது ஒரு 500 அடி அல்லது ஒரு 1 கிலோமீட்டர் அதற்கு மேலாக முழு உலகத்தில் விட உயர்ந்த வாசனை திருவியத்துடைய அந்த வாடையை மனிதர்களால் நுகர முடியாது. 2 கோடி மைல்களுக்கு அப்பால் உள்ள சுவர்க்கத்துடைய வாடையை இவர் நுகர்ந்து கொண்டே சுவர்க்கத்துடைய அந்த மாளிகைக்கு முன்னால் செல்வார். அங்கே சென்றவுடன் மலக்குமார்களுடைய பெரியோர் கூட்டம், சுமார் 500க்கு மேற்பட்ட மலக்குமார்கள் இவரை வரவேற்க காத்திருப்பார்கள். அந்த மலக்குமார்களுடைய முதலாவது சப்பில் சுவர்க்கத்துடைய அதிபதி ஹஜ்ரத் ரிதுவான் அலைஹி ஸலாத்து வஸலாம் இவரை வரவேற்க காத்திருப்பார்கள். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், வஸீக்கல் லதீன தக்கவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா ஹத்தா இதா ஜாஊஹா وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين. அல்லாஹுவை பயந்த அந்த நல்லடியார்களை அந்த குதிரை ஏற்றிக் கொண்டு சுமந்து கொண்டு வரும் சுவர்க்கத்துடைய தலைவாசலுக்கு முன்னால் குழு வந்து நிறுத்துவார்கள். நூற்றுக்கணக்கான மலக்குமார்களுடைய தலைமையில் அதற்கு ரிதுவான் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும்
சொல்வாங்க, அலாமு நாளைக்கும் உங்களுக்கு சாந்தி உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, திபுத்தும் நீங்க மனமாக ஆக்கிவிட்டீங்க, நீங்க சந்தோஷமாக ஆக்கிவிட்டீங்க, இதோ இந்த சுவர்க்கத்தில் நுழைந்து வருங்கள். அதற்கு முன்னால் அந்த சுவர்க்கத்துடைய வாசலுக்க பக்கத்துல பெரிய ஒரு மரம் ஒன்றிருக்கும், அந்த மரத்திற்கு கீழால் இரண்டு அதாவது ஊற்று கண்கள் ஓடிக்கொண்டிருக்கும். முதலாவது ஊற்று கண்ணில் அந்த சுவர்க்கவாதி தண்ணீரை குடிப்பார். அந்த நீரை குடித்தவுடன் அவருடைய முழு உடம்பையும் அல்லாஹ் சுத்தப்படுத்தி விடுவான். வயிற்றிலே உள்ள முன்பின் துவாரங்கள் உள்ள அனைத்து அசுத்தங்களும் நீக்கப்பட்டு அவருக்கு முழுமையான சுத்தமான நீர் புகட்டப்படும். அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், ரப்புஹும் ஷராபன் தஹூரா, சுத்தமான தூய்மையான நீர் அவர்களுக்கு புகட்டப்படும். அதற்கு பின்னால இரண்டாவது ஊற்று கண்ணில் அவர் குளிப்பார். குளித்ததன் காரணமாக அவருடைய உடலுக்கு மேலால் இருந்த அனைத்து அசுத்தங்களும் நீங்கி அவருடைய முகம் பளபளக்க ஆரம்பித்துவிடும். அவருடைய தலைமுடி எண்ணெய் பூசியதை போன்று ஜொலிக்க ஆரம்பித்துவிடும். அதற்கு பின்னால்தான் சில சிறுவர்கள் வந்து வலது பக்கத்துல இடது பக்கத்துல அந்த சிறுவர்கள் இந்த சுவர்க்கவாதியுடைய கைகளை பிடித்துக் கொண்டு சுவர்க்கத்திற்குள்ளே அழைத்து செல்வார்கள். அந்த சிறுவர்கள் தான் சில கவிகளை பாடி பாடி இந்த சுவர்க்கவாதி அழைத்து செல்வார். இன்னலக்கும் அன்கசிஹூ ஃபலா தஸ்குமூ அபதா, ஓ இன்னலக்கும் அன்கசுப்பூ ஃபலா தஹரமூ அபதா, ஓ இன்னலக்கும் அன்கனஅமூ ஃபலா தபஸூ அபதா, ஓ இன்னலக்கும் அன்தஹ்யூ ஃபலா தமூது அபதா. அந்த சிறுவர்கள், இளமை மாறாத சிறுவர்கள் சொல்வார்கள், நீங்கள் நிரந்தர வாலிபமாகிறீர்கள், வயோதிகம் என்பது வரவே வராது. நிரந்தர இன்பத்துடன் இருங்கள், இதற்கு பின்னால துன்பம் என்பது இல்லவே இல்லை. நிரந்தர ஆரோக்கியம், கூடான கூடான கோடி வருஷம் கழிந்தாலும் உங்களுக்கு நோய் என்பது வரவே வராது. அதைவிட மிகப்பெரிய பாக்கியம், நிரந்தர ஹயாத்துடன் உயிருடன் இருங்கள், உங்களுக்கு மரணம் என்பது வரவே வராது. அந்த சிறுவர்கள் இரண்டு பக்கத்திலேயும் இவரை வரவேற்று அழைத்துக் கொண்டு செல்லக்கூடிய வேளையில் அந்த சிறுவர்களில் ஒரு சிறுவன் ஓடோடி சென்று அவன் ஒதுங்கக்கூடிய அந்த மாளிகையில் அவனுடைய மனைவியிடம் போய் சொல்லுவான், உங்களோட இந்த பெயருடைய உங்களுடைய கணவன் வந்து கொண்டிருக்கின்றார் என்று அந்த மனைவியிடம் சொன்ன வேளையில் அவள் கேட்பாள், அந்த ராய்த்தகு அந்த ராய்த்தகு, நீ அவரை பார்த்தீங்களா, நீ அவரை பார்த்தீரா? அவர் சொல்வார், நாம் ராய்த்தகு ஹுவ அலா இஸ்ரி, ஆம் நான் கண்டேன், இதோ எனக்கு பின்னால் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னவுடன் அந்த மனைவி தன்னுடைய மாளிகையுடைய தலைவாசலுக்கு வந்து தன்னுடைய கணவனை வரவேற்க காத்துக் கொண்டிருப்பார். இப்பொழுது அந்த சுவர்க்கவாதி சிறுவர்கள் அழைத்துக் கொண்டு வருவார்கள். அந்த மாளிகையை பற்றி நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த சுவர்க்கத்துடைய மாளிகை இதால் கட்டப்பட்டிருக்கும், லபினத்தும் மின் தஹப், ஒரு சிங்கல் தங்கமாக இருக்கும், ஓ லபினத்தும் மின் ஃபித்தா, இன்னொரு சிங்கல் அது வெள்ளியாக இருக்கும், நிலாத்துஹா அல் மிஸ்கு, அதனுடைய சாந்து அது கஸ்தூரியாக இருக்கும், துராபுஹா அல் ஜஃபரான், அதனுடைய மண் அது குங்குமமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு சுவர்க்கவாதிகளுக்கும் குசூரும் மின் லுஹ்லு, முத்துக்களால் ஆன பல மாளிகைகளை அல்லாஹ் கொடுப்பான். ஒவ்வொரு மாளிகைக்கு உள்ளேயும் பெரிய பெரிய 70 வீடுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பான். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் 70 அறைகளை அல்லாஹ் வைத்திருப்பான். ஒவ்வொரு வீட்டிலேயும் 70 கட்டளைகளை அல்லாஹ் வைத்திருப்பான். ஒவ்வொரு கட்டிலேயும் 70 விருப்புகளை வைத்திருப்பான். ஒவ்வொரு விருப்பிலையும் 70 அடிமை பெண்கள் அந்த சுவர்க்கவாதியை வரவேற்பதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருப்பார்கள். நபியவர்கள் சொன்னார்கள், அல்லாவுக்கு மிக நெருக்கமான நல்லடியார்கள் இருந்தால் ஒரே ஒரு முட்டாள் அவனுக்கு அல்லாஹ் ஒரு மாளிகையை கொடுத்திருப்பான். அந்த மாளிகையுடைய நீளமும் அகலமும் 4 மைலுடைய தொலைதூரம் என்று சொன்னார்கள். உலகத்திலுள்ள முத்துக்கள் ஏனுமென்ற 2 இன்ச் அல்லது 3 இன்ச், அதற்குத்தான் மில்லியன் கணக்கில் மக்கள் கொடுப்பார்கள். நபியவர்கள் சொன்னார்கள், ஒரு வட்டமான முத்து, அந்த முத்தினுடைய நீளம் அகலம் 4 கிலோமீட்டருடைய தொலைதூரம், அந்த ஒரே ஒரு முட்டால் அவருக்கு ஒரு கூடாரத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான். அந்த 4 கிலோமீட்டர் தொலைதூரம் உடைய அந்த ஒரு மாளிகைக்கு அல்லாஹ் 700 வாசல்களை ஏற்படுத்தி இருப்பான். அந்த 700